எல்லாரோட லைஃப் சூப்பரா போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னித்த வ்ளாக் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் பாக்கி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண போறேன். நானே என்னோட கிச்சன் கேபினெட்ஸ்க்கு எப்படி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ரீபாட்டிங் எல்லாம் எனக்கு பண்ணணும். அது மாதிரி குட்டி குட்டி வேலை எல்லாம் பாக்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கிறனால இன்னைக்கு குவிக்கா எப்படி லஞ்ச் பண்ணலாம்னு இன்னைக்கு ஒரு ரெசிபியும் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறக்க கூடாது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னோட என்னதுன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட், இது என்னோட இண்டோர் பிளான்ட் ஒன்று, அதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். இங்கே பார்க்கலாம் அடியில் வந்து நிறைய ரூட் வந்து வெளியிலேயே வருது, ரொம்ப ரூட் பவுண்ட் ஆயிருக்கு. இப்போ இதை இந்த குட்டி பாட்லேருந்து கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு நான் ரீபாட் பண்ண போகிறேன். அந்த நியூட்ரியன்ஸ்லாம் சரியாக கிடைக்காதனால அதோட லீவ்ஸ் கூட கொஞ்சம் எல்லோவாக இருது. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டாஸ்க். இதை வந்து நான் ரீபாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு இன்றைக்கி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை ரீபாட் பண்ணுறச்சே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அந்த வெளியில் எடுக்கிறது. ஏன்னா அதில் நிறைய ரூட் வந்து ரொம்ப அப்படியே ஒட்டிண்டு சக்குன்னு ஆயிருந்தது. பட் ஆனால் அதை இப்போ எடுத்துட்டு நான் பெரிய பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து என்னோடய இன்டோர் பிளான்ட் டூர் வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட மறக்கக்கூடாது. ஸோ தட் நான் வந்து அந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு கேபினட்டாக ஒரு ஒரு ஷெல்ஃபாக நான் வந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து சாமான் எல்லாத்தையும் வெளில எடுத்து ஒரு டைம் நன்னா அதை க்ளீன் துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரே வந்து நான் காஸ்கோலேருந்து வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விட்றேன். அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விட்றேன். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ட்வைஸ் அ இயர் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த ஏப்ரல் மே டைத்தில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து திவாலிக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைத்துலையும் ஒரு டைம் நான் இந்த ஸ்ப்ரே அடிச்சு விடுவேன். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால நான் வந்து தனியாக பெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒத்தரையும் கூப்பிடுறது இல்லை. இதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி நான் இதெல்லாம் வால் கிளீனிங் எப்போ பண்ணுவேனோ அப்போது சீலிங்ஸ்லையும் நான் இந்த ஸ்ப்ரே தான் அடிச்சு விட்டுடுவேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பைடர் ஆர் அந்த காப் வெப் அந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரே அடித்தா இருக்காது. இப்போ நான் இதே சொன்ன மாதிரி நான் இது எல்லாத்தையும் முதல்ல வெளியில் எடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஜென்ரல் கிளீனிங் ஸ்ப்ரே. அதால் ஸ்ப்ரே பண்ணி துணியால் தொடச்சிட்டு மெடிசின் அடித்து விட்டுடுவேன். ஸோ இப்போ இது மாதிரி டீப் கிளீனிங் டேஸ்லலாம் நம்மளுக்கு டீப் கிளீனிங்க்கே டைம் நிறைய போயிடும். எனக்கு இது பண்ணுறதுக்கு அரௌண்ட் 2.5 hours ஆச்சு. ஃபுல் கிச்சன் கேபினட் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே அடித்து வைக்கிறச்சு இது எல்லாத்துக்கும் டைம் ஆகிடும். அதனால அந்த மாதிரி டேஸில் ரொம்ப சிம்பிளாக நம்ம குக்கிங் பண்ணணும். இன்றைக்கி ஒரே க்ளூமியாக வேறு இருந்தது. ஸோ ஒரு சூப்பராக ஒரு மோர்ச்சார், அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் பண்ணியிருக்கேன், அண்ட் சிம்பிளாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இப்போ அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரொம்ப கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கையால் மேஷ் பண்ணிவிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ டொமேட்டோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் 2 பச்சை மிளகா சும்மா கிள்ளி போட போகிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் கிள்ளி அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நான் தனியாக ஒரு கொள்ளு ரசம் பொடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொடியும் இதில் போட்டுடுவேன். அந்த கொள்ளு ரசம் பொடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில் ரெசிபி கொடுத்து விட்றேன். அந்த பொடி போட்டு இதை பெருங்காயமும் போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ அந்த பொடி போட்டுட்டு கொஞ்சமாக வேணுங்கிற அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு விடலாம். இந்த ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோட அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு டைம். இது வந்து நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக பருப்பு ஜலம் விடணும். ரொம்ப கம்மியாக தான் பருப்பு ஜலம் வேணும். இப்போ இங்கே ரசம் நல்லா கொதிச்சாச்சு, டொமேட்டோவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ மேலேருந்து இந்த பத்தலாக தண்ணி இருக்குது இல்லையா பருப்போடு, அதை மட்டும் விட்டுட்டு இது ஒரே ஒரு பொங்கு பொங்கு பொங்கினா போகிறோம். இது கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சைட்லேருந்து பபுள்ஸ்லாம் வந்தோடனே நம்ம தடுக்கா கொடுத்து விடலாம். இப்போ இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தடுக்காக்கு வந்து கொஞ்சமாக ghee-ல ராய் அண்ட் ஜீராம் போட்டு நம்ம தடுக்கா கொடுக்க வேண்டியதான்.
அடுத்த ரெசிபி வந்து 5 minutes ரெடி ஆகிடும். இது வந்து மோர் சார், இது பேர். இதுக்கு என்னென்னா மோர் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் சைடில். ஒரு தடுக்கா பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுண்டு அதில் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச அப்புறம் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போடலாம். இது வந்து மோர் குழம்பு மாதிரி, பட் நம்ம இதில் அரைச்செல்லாம் விட வேண்டாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய வேலை இருக்கிறனால இன்றைக்கி, ஆர் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சில நாள் நம்மளுக்கு குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணும், அந்த டயத்தில் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதோ இப்போ வெந்தயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு ரெட் சில்லியும் போட்டுக்கலாம். நான் உடச்சி அதையும் போட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டுன்ட்டு அதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அதை சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டுன்ட்டு இதை மோர் மேலே நம்ம தடுக்கா கொடுக்க வேண்டியதான். மோரில் நான் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு டைம். ஸோ இதோ இப்போ இல்லைன்னா தடுக்கா கொடுத்துட போகிறேன். இது மாதிரி டெஃபினட்டாக இந்த மெனு வந்து 30 minutes ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயினாக டைம் எடுக்கிறது இந்த பருப்பு வேகிறதுக்கு தான். ஸோ நான் ரைஸோடு சேர்ந்து பருப்பும் உருளைக்கிழங்கையும் வச்சுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப டக்குன்னு முடிஞ்சு போயிடுது. இது மாதிரி நிறைய வேலை இருக்கிறனால இன்றைக்கி இது மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பரான ஹோம்மேட் ஆவக்கா. இந்த விளாக் பார்க்கலன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, கொள்ளு ரசம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இது. அதோட மோர்ச்சார் அண்ட் அப்படியே ஹாட் ஹாட் ரைஸ், சூப்பராக இருந்தது லஞ்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.